ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கச்சினோத் டைரக்ஷனில் அஜித் குமார் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன துணிவு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. இந்த படத்தை பார்த்த எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் இந்த துணிவு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபை அவங்க அந்த அளவுக்கு கொண்டு வரல. அதனாலவே இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மிஸ்டேக், அதுக்கப்புறமா கொஞ்சம் லேகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே இந்த படத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்கு. இருந்தாலும் லைஃப் டைமில் இந்த துணிவு படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத படத்தரப்புல இருந்து இதுவரைக்குமே அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஏதோ ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த துணிவு எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக அந்த துணிவு படத்தை அந்த ஒரு ஓடிடியில் சர்ப்ரைஸாக ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா போஸ்டர்லுமே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம சொல்லியிருந்தோம் அந்த துணிவு படத்தை பிப்ரவரி 10 அப்படி இல்லைனா 11, இந்த ரெண்டு ஒரு டேட்டில் அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நாம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து முன்னக்கூடியே ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8 ஏதாச்சும் கம்மிங் வெனஸ்டே இந்த துணிவு படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கிராண்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த துணிவு படத்தை ஆல்ரெடி அந்த ஒரு ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வந்து நம்ம முன்னக்கூடியே ப்ரீமியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து பிப்ரவரி 8 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இந்த துணிவு படத்தை அந்த ஒரு ஓடிடியில் அன்சென்சாரில் தான் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே ரிலீஸ் ஆன தியேட்டரிக்கல் வெர்ஷனை தான் அவங்க அந்த ஒரு ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு வேடு மட்டும் அன்மியூட்டில் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வர எண்டு கிரெடிட் சாங்கில் காந்திக்கும் அப்படின்ற ஒரு வேடை வந்து சென்சாரில் மீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வேடு மட்டும் அன்மியூட்டில் இருந்துச்சு. மற்றபடி எல்லா வேர்ட்ஸுமே மியூட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த துணிவு படத்தை ப்ரீமியர் பண்ணும்போது அன்சென்சாரில் ப்ரீமியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் அந்த துணிவு படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த துணிவு படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, பிப்ரவரி 8 இந்த படத்தை வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த துணிவு படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.